ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு டெம்பிளரா. இன்னைக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை எங்க இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இது நான் சொன்ன உடனே எல்லாருக்குமே வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதோ ஒரு ஊரை தான் நம்ம யோசிச்சிருப்போம். அதுதான் இல்ல, உலகத்திலேயே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை இருக்கக்கூடிய ஊர் இந்தோனேஷியா. இந்தோனேஷியால இருக்கக்கூடிய பாலி அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கு. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் தான். ஆனா இங்க இந்த மகாவிஷ்ணு சிலை இருக்கிறது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா 2018ல தான் இதை வந்து ஓபன் பண்ணிருக்காங்க. இவ்வளோ பெரிய மகாவிஷ்ணு சிலை ஒரு முஸ்லீம் கண்ட்ரியான இந்தோனேஷியால எப்படி வந்தது, இதை யார் கட்டினா, இது ஏன் இங்க இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி இப்ப வீடியோக்குள்ள போலாம். உலகத்திலேயே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது உலகத்திலேயே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை மட்டும் இல்ல, இந்த உலகத்திலேயே மூணாவது மிகப்பெரிய சிலை. அதாவது என்ன சிலை வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த உலகத்திலேயே தேர்ட் லார்ஜஸ்ட் ஸ்டாச்சு இந்த வேர்ல்ட் இந்தோனேஷியா இருக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணு சிலை தான். இந்த ஸ்டாச்சுக்கு அந்த ஊர்ல கருடா விஷ்ணு கன்சேனா அப்படின்னு சொல்றாங்க. கருடா விஷ்ணு கன்சேனா கல்ச்சுரல் பார்க் அப்படிங்கிற ஒரு சின்ன பார்க்கே உருவாக்கி அங்க இந்த சிலையை வச்சிருக்காங்க. அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா வெறும் மகாவிஷ்ணு சிலை இல்ல, ஒரு பிரம்மாண்டமான கருடன் மேல மகாவிஷ்ணு உட்கார்ந்துருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த சிலை. இந்த சிலை வந்து 1990ல ஃபர்ஸ்ட் இதோட வேலையை ஆரம்பிச்சு 28 வருஷம் வேலைக்கு அப்புறம் 2018ல ஆகஸ்ட் மாசம் இந்தோனேஷியன் பிரசிடென்டே வந்து இந்த சிலையை திறந்து வச்சிருக்காரு. இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா 400 அடி உயரம் உடையது, 217 அடி அகலம் உடையது. இந்த 400 அடி உயரம் அப்படிங்கிறது அமெரிக்கால இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச லிபர்டி ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி இருக்கு இல்லையா, சோ அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்டி எவ்வளவு உயரமான ஒரு சிலை, அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட 98 அடி உயரம் அதிகம், கிட்டத்தட்ட 100 அடி உயரம் இந்த சிலை. ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியை விட 100 அடி உயரம் அதிகமான சிலை இது. இந்த சிலையை டிசைன் பண்ண ஆர்டிஸ்ட் பேரு நயோமன் நுவர்த்தா அப்படின்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லாம இவரோட டீம்ல இருக்கிற இன்னும் 120 ஆர்டிஸ்ட் சேர்ந்துதான் இந்த சிலையை கட்டி முடிச்சிருக்காங்க. இதை கட்டி முடிக்கிறதுக்கு மொத்தம் 28 வருஷங்கள் ஆயிருக்கு. இதுக்கான செலவு 450 பில்லியன் இந்தோனேஷிய ரூபீஸ். இந்த சிலையை கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 3000 டன்ஸ் ஆஃப் காப்பர் அண்ட் பிரான்ஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஹெவியான ஃப்ரேம்ஸ் மாதிரி கட்டி அதுக்கப்புறம் வெளியே இந்த சிலையை வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலையோட மொத்த வெயிட் மட்டும் 4000 டன்னுக்கு மேல. இந்த சிலையை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா வடிவமைச்சிருக்காங்கன்னா, இந்தோனேஷியாலே பொதுவா பாத்தீங்கன்னா நிறைய நிலநடுக்கங்கள் வரும். அந்த மாதிரி நிலநடுக்கமோ இல்ல வேற எந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ் வந்தாலும் அடுத்த 100 வருஷத்துக்கு இந்த சிலை ஒண்ணுமே ஆகாது அப்படின்னு கேரண்டி கொடுத்திருக்காங்க. அடுத்த 100 வருஷத்துக்கு வரக்கூடிய புயல் மழை பூகம்பம் இந்த மாதிரி எந்த நேச்சுரல் கெலாமிட்டிஸ்னாலையும் இந்த சிலைய அடுத்த 100 வருஷத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இந்த சிலைய ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டியிருக்காங்க. ஆரம்பத்துல ஒரு மகாவிஷ்ணு சிலைய பாலியில கட்டணும் அப்படின்னு பேச்சு வரும்போது நிறைய எதிர்ப்புகள் இருந்துதான். இருந்தாலும் இத ஆரம்பிச்சவங்க இந்த மினிஸ்டர் எல்லாருமே சேர்ந்து இந்தோனேஷியா பாலி அப்படிங்கறது வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், இது வந்து எல்லா கல்ச்சர்ஸையும் நாங்க வெல்கம் பண்றோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ற மாதிரி இது இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மகாவிஷ்ணு சிலையை இங்க கட்டியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான பிரம்மாண்டமான இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய மகாவிஷ்ணு சிலை இருக்கக்கூடிய இடத்த பத்தி இன்னைக்கு பார்த்தோம். அடுத்த வாட்டி நீங்க யாராவது பாலி டூர் போனீங்கன்னா மறக்காம கருடா விஷ்ணு கன்சேனாவை பார்க்காம வராதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஒரு வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்மா பண்ணலாம்.